வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து தினமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நேற்று சொன்னபடி நடந்துச்சா, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நாங்கள் ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக இருக்கோம், உங்களுக்கே தெரியும். நீங்களும் உங்கள் நண்பரோ ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுக்கே கூப்பிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஜீரோதாவில் எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டிலேயே வாங்கிக்கலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிஃப்டியோடைய டே சார்ட் வந்து இப்போ வச்சுருக்கேன். நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் லெவல்லேருந்து அது பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது பிரேக் அவுட்டாக அல்லது ஜென்யூன் பிரேக் அவுட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த லெவல் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் அதே இடத்துல வந்து அது நின்றுட்டு ரிஜெக்ட் ஆணுச்சு. இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்கும் கீழே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், கீழே இங்கே ஓப்பன் ஆகி நல்ல ஒரு புல்லிஷ்க்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நீளமான கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ம் ஆனதுனால, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அது புல்லிஷ் என்கல்ஃபிங்கும் ஃபார்ம் ஆகிருக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னு. இப்படி ஃபார்ம் ஆனதுனால இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் புல்லிஷ் சைடில் இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ புல்லிஷ் சைட் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னும் சொல்லிருச்சு. இந்த ரெண்டு நாளாக இன்னும் ஜென்யூனாக பிரேக் அவுட் ஆகி கீழே போகாமல் இந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி நிற்கிறத நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒன்றருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழைய கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துச்சு, ஒரு இன்டெசிஷன் வந்து இருந்துச்சு. இன்டெசிஷனுக்கு அப்புறமா கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு டைரக்ஷன் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தடுமாற்றம், ஒரு இன்டெசிஷன் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறமா இன்டெசிஷன் கேண்டில்ஸ்க்கும் கொஞ்சம் தாண்டி வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சு. இந்த ஹையை தாண்டி இன்னொரு கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சு. ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் டைரக்ஷன் வந்து டைரக்ஷனில் இன்டெசிஷன், அதுக்கப்புறம் க்ரீன் அப்படின்னு தொடர்ந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நல்லா வந்து மேலே போயிட்டுருக்கிறத இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டெசிஷன் வந்துருச்சு, ஃபேக் ப்ரோட் நடந்துருச்சு, புல்லிஷில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இங்கே 16,459 இருக்குது. கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவல் போகலாம், இல்லை டைரெக்டாக வந்து போகலாம். போய் இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் 16,702 அந்த லெவல் வந்து போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. சப்போஸ் கீழே வருது அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகி கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா இந்த லெவல் வரத்து அவ்வளோ வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா லாஸ்ட் 2 நாள் நடந்த அந்த ட்ரேடிங் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, அதனால் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 2 தடவை இங்கே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் அதே லெவலில் போய் தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகுதான்னு ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து செல்லிங்க்கு வந்து பயன்படுத்திப்போம். ஸோ இந்த லெவலை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பாயிண்ட் மேலே போகும்போது எவ்வளோ பாயிண்ட் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு அப்படியே பேங்க் நிஃப்டி பாருங்கள். இதுலேயும் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டா ஜென்யூன் பிரேக் அவுட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நாள் இன்னைக்கு கேண்டிலை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். சேம் நிஃப்டி போலே வந்து இதை தாண்டி கேண்டில்ஸ்டிக்ஸ் போடாமல் ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சு. அப்போ இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது அப்படியே 1 ஹவருக்கு மாற்றலாம். சேம் இண்டஸ்ட்ரிஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு டைரக்ஷனில் இதுக்கு இதுக்கும் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு ஈக்குவலாக ஒரு க்ரீன் வந்துச்சு, அப்புறம் இண்டஸ்ட்ரிஸ்ன் வந்துச்சு. இந்த ஹையை தாண்டி மேலே போணுச்சு ஃபர்தராக மேலே. ஸோ இங்கே இங்கே அப்படின்னு ஈஸியாக வந்து இங்கே பின்பார் கேண்டில்ஸ்டிக்ஸும் போட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணி இண்டஸ்ட்ரிஸ்க்கு அப்புறம் மேலே போனதை உறுதிப்படுத்திடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபேக் பிரேக் அவுட்டு வந்து நடந்ததை பார்த்துக்க முடிஞ்சிச்சு. இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு ஒன்று வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி நடந்த 3 நாட்களோட நிகழ்வுகள் வந்து தெரியுது. தொடர்ந்து மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உடனே கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஏதாவது ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் கீழே இறங்கினாலும் 2 தடவை ரேஷன் ஸ்டாப்ல தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு உண்டான முக்கியமான லெவல்ஸ் வந்து வச்சுருக்கேன் 5 மினிட் சார்ட்டில். டைரெக்டாக அடுத்து வந்து 35,346 போகலாம். அங்கே போயிட்டு என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகுதுன்னு அடுத்து இல்லை அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேரை யூஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகும் பொழுது செல்லிங்கும் பயன்படுத்திக்கணும். அடுத்த லெவல் வந்து இது, அது அடுத்த லெவல் வந்து இது. பாருங்கள், கீழே இறங்கினுச்சுன்னா இந்த லெவல் இந்த லெவல் இந்த லெவல் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த லெவல் தொடும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரியாக்ட் ஆகிறதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருங்க. புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க பொறுமை ட்ரேட் பண்ணுங்கள். இப்போயே நீங்களும் பேப்பர் ட்ரேட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.